ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 காலம் அண்ட் பீம் இம்பார்ட்டன்ட் பேசிக் நாலேஜ் வந்து பார்த்துருக்கோம். நம்ம பீம் அண்ட் காலம் போடும்போது மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதில் ஸ்ட்ரிரப்ஸ் வந்து என்ன மாதிரி பொசிஷனில் எப்படி வரணும், லெக் எந்த மாதிரி பொசிஷனில் வரணும் அப்படின்ற நிறைய டைப் ஆஃப் லெக் வந்து இருக்குது. என்ன மாதிரி பொசிஷன் எப்படி வரணும், பின் ராட்ஸ் இல்லை எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிரப்ஸ் மெத்தட் வந்து இருக்குது. அந்த ஸ்டிரப்ஸில் வந்து அந்த லெக் பொசிஷன்லாம் கரெக்டாக போட்டுருவாங்க செக் பண்ணணும். அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்னஸ் நம்ம தான் வந்து அதை சொல்லணும். அதுக்கான ரீசனபிள் வேல்யூ வந்து நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ மேசரிங்களுக்கு தெரியாது, நம்ம தான் அதை சொல்லி புரிய வச்சு நம்ம தான் பண்ண வைக்கணும். அதுமாதிரி லேப்பிங் டிஸ்டன்ஸை வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் ராடை வந்து நம்ம ஷியர் அந்த ஸ்ட்ரெயின் ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதாக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் சொல்லி நம்ம தான் புரிய வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஆஃப் பீம். பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலமுடைய மெயின் ராடுக்குள்ளே தான் வரணும். ஓகேங்களா, ரெண்டு பீமும் வந்து காலம் ராடுக்குள்ள மெயின் அந்த மெயின் ராடுக்குள்ளே தான் வரணும். இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஸோ இன்ஜினியர்ஸ் நம்ம தான் அதெல்லாம் வந்து செக் பண்ணணும். அதனால் இதுபோல் மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மேலே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பீமுடைய பீம் காலம் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் ஸ்லாப்போட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.